யார்தான் எதிரி என்று தெரியாமல், எதற்கு தேர்தலில் நிற்கிறோம் என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக கூட்டணி பற்றி சொல்வதற்கு எதுவுமில்லை, சிம்பிளி வேஸ்ட் என்றும் பேச்சு. தமிழகம் வந்து தோசை பிடிக்கும் என்று கூறும் பிரதமர், டெல்லிக்கு சென்று ஒரே நாடு ஒரே மொழி என்று பேசுவதாக ராகுல் காந்தி கருத்து. தங்கள் மொழியை, வரலாற்றை, பாரம்பரியத்தை ஏன் தாக்குகிறீர்கள் என்று தமிழ் மக்கள் பிரதமரை கேட்பதாகவும் பேச்சு. கோவையில் பிரச்சாரத்துக்கு செல்லும் வழியில் காரை நிறுத்தி கடை ஒன்றில் இனிப்பு வாங்கிய ராகுல் காந்தி, சாம்பிள் சாப்பிட்டு பார்த்துவிட்டு பணம் கொடுத்து பெற்று சென்ற ஸ்வீட் பையை ஸ்டாலினிடம் வழங்கினார். திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கனவில் மட்டுமே வீடு கட்டி பார்க்கும் நிலை உள்ளதாக இபிஎஸ் கருத்து. கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்க பலமுறை வலியுறுத்தியும் அரசு செவிமடுக்க மறுப்பதாக நாமக்கல் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. கோவை மக்களவை தொகுதிக்கான பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் அண்ணாமலை. நமது கனவு நமது கோவை என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள 100 வாக்குறுதிகள் 500 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும் என பேட்டி. தமிழகத்தில் இளைஞர்களை ஏமாற்றி போதை வசப்படுத்தப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. போதைப் பொருட்களை கொண்டுவரும் ஒவ்வொருவரும் அழிந்து சாவார்கள் என்றும் ஆவேசம். திமுகவும் அதிமுகவும் 4 தலைமுறைகளை நடுரோட்டில் விட்டுவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தமிழகத்தில் தெரு தெருவாக வீதி வீதியாக போதைப் பொருட்கள் கிடைப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆரணி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்காக பாட்டு பாடி வாக்கு சேகரித்த சீமான். கார், டிவி, செல்போன் என எல்லாவற்றிலும் புதிய மாடலை வாங்க ஆசைப்படும் மக்கள் ஒருமுறை புதிய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கோரிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்ற காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. தென்காசி அருகே நிறுத்தி காரின் பின்பகுதியில் இருந்த பைகளை திறந்து பார்த்துவிட்டு அனுப்பினர். மசனகுடி அருகே நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படையினர். சோதனை நடத்தப்பட்ட இடம் அருகே வனப்பகுதிக்குள் மேய்ந்து கொண்டிருந்த காட்டு யானையை கண்டு ரசித்த முருகன். வாக்குப்பதிவு நாளான வரும் 19 தேதி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு விடுமுறை. வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டோர் வாக்களிக்க வசதியாக தலைமை பதிவாளர் அறிவிப்பு. திருச்சி அருகே அதிமுக பஞ்சாயத்து தலைவிக்கு சொந்தமான காரிலிருந்து 1 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார். வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட இருந்த பணமா என்ற கோணத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. பரமத்தி வேலூர் காவேரி பாலம் அருகே வாகன சோதனையில் 2,83,00,000 ரூபாயை பறிமுதல் செய்த பறக்கும் படை. பிடிபட்ட பணம் ஏடிஎம் மிஷினில் வைப்பதற்காக துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இல்லாமல் காரில் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல். கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் தண்ணீர் நிரம்பிய பள்ளத்தில் விழுந்த காட்டு யானை. பல மணி நேர முயற்சிக்கு பின்னர் கிரெயின் மூலம் மீட்கப்பட்ட யானை காட்டுக்குள் ஓடி மறைந்தது. 2வது நாளாக தமிழகத்தில் இன்று அமித்ஷா பிரச்சாரம். கன்னியாகுமரி, திருவாரூர், தென்காசி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் ரோட் ஷோ. பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து கையில் தாமரை சின்னத்தை ஏந்தி வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூர் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக ரோட் ஷோ மேற்கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கிருஷ்ணகிரி வேட்பாளருக்காக ஓசூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் பேசி வாக்கு சேகரிப்பு. பிக்பாஸ் வீடு போல காங்கிரசார் தங்களுக்குள் அடித்துக் கொண்டு வெளியேறி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து. இன்னும் சில ஆண்டுகளில் காங்கிரசுக்கு டைனோசர் போன்ற நிலைமை ஏற்படும் என்றும் விமர்சனம்.
தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் சனிக்கிழமை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயர வாய்ப்பு. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.